ஒரு மரத்தை நம் பாதுகாக்க முடியுது, உயிர்ப்பிக்காத அதன் அழிவில் இருந்து காப்பாற்ற முடியுது. அப்ப இதுல என்ன நம்ம என்ன ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, எல்லாமே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. இப்ப தேயிலை தோட்டத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. தேயிலை இப்ப என்ன பிரச்சனை? தேயிலைக்கு உரிய விலை இல்லை. கேண்டிஸ்ங்கிற தொழில் இது வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்குனது. அது நம்முடைய மலையக மக்கள் இங்கிருந்து பிரிட்டிஷ் காலத்தில் மலையகத்தில் இருக்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ லால்பகதூர் காலத்தில் சாஸ்திரி ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பேரில் அன்னைக்கு நம்ம பல லட்சக்கணக்கான பேர் மலையக மக்கள் இருந்தோம். இந்த தமிழ்நாட்டின் மக்கள் அவன் என்ன பண்ணுறான், இரவோட இரவாக நம்மளை குடியேற்றவர்களாக, குடியுரிமையற்றவர்களாக, நாடற்றவர்களாக ஆக்குறான். அதே ஒரே இரவுல பல லட்சக்கணக்கான மக்களை ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டான். அவன் என்னானா ஏதானான்னு எதையுமே கவனிக்கல. கடைசியா அங்கிருந்து வந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்காக இந்த டாண்டிஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது, தேயிலை தோட்டம். அதை இப்போ தனியார் முதலாளிக்கு கொடுக்க வேணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்க வந்து லாபம் இல்லை, அதா சரியா இல்லை. ஒரு அரசால் லாபம் ஈட்ட முடியாத ஒரு நிறுவனத்தை ஒரு தனியார் முதலாளி லாபகரமாக நடத்தி விடுவான் என்றால் அரசு இதற்கு புடுங்கிறதுக்கா இருக்கு, போயிட வேண்டியது என்ன? வேலை என்ன? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனத்தால் முடியாத ஒன்றை தனி ஒரு முதலாளி சிறப்பாக நடத்தி விடுவான் என்றால் அதேதான். நாங்களாவது உருப்படியா தேயிலையா புடுங்குறோம், நீங்க என்னத்தை புடுங்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னும் புடுங்கறதில்ல, ஒன்னும் செய்யறதில்ல. அப்ப இது எல்லாமே திட்டமிட்ட ஏமாற்றா இருக்கு. இங்க இந்த படுகாசி மக்களினுடைய தலைவர்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு பாருங்க. இங்க நியாயமா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, 35 ரூபாய் நமக்கு நியாயமான தொகை நிர்ணயம் தேவைப்படுது. ஆனா இவன் கொடுக்கறது 14.50 ரூபாய். ஆனா அடக்க விலையே 24 ரூபாய் வந்துருது. ஆனா 24 ரூபாய் அடக்க விலையும் வரல, நாம எதிர்பார்க்கிற 35 ரூபாயும் வரல. ஆனா 14.50 ரூபாய்க்கு இழப்புக்கே கொடுக்கும் போது இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதா பாதிக்கப்படுது. இது இழப்புல போகுதுன்னா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தம்பிங்க கவனிக்கணும். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யற கூலி தொழிலாளி பொறுப்பேற்க வேண்டுமா, இந்த நிறுவனத்தை நிர்வகித்த அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டுமா, இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா? இது எப்படி? இதுதான் கொடுமை. இங்க இந்த சொல்லுவாங்கல்ல, சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி தரமாட்டான். அது மாதிரி நகைக்க போல. இப்போ நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் 35 ரூபாய் அல்ல, அதற்கு மேலே விலையை நிர்ணயித்து என் மக்களுக்கு கொடுப்போம். நான் வந்தா டாடாவுக்கு கொடுத்துருக்க அந்த ஒப்பந்த நிலப்பரப்பை எடுத்து தமிழ்நாடு அரசோட அரசு நிலமா மாத்தி என் மக்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு வேலை செய்யும். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் மட்டும்தான், என் இனத்தின் நலன் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு தன்னலம் தான், நான் தன்னலவாதி தான். ஆம், உலகத்தில் எல்லா மொழிகளை தேசிய இனங்களையும் போல என் இனமும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும். அதுதான் அதுதான். அப்ப அடுத்தப்புறம் அந்த படுகாசி தலைவர்கள் என்று சொன்னது, தம்பி நாங்க 1949 வரை பழங்குடி மக்களாக இருந்தோம், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் எஸ்டி. இப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே பழங்குடிகள் யாரு, தொல்குடிகள் யாரு? குறிஞ்சி நில மக்கள் தான். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அதான் தலைநிலம். இந்த தலைநிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள், குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று ஆகிறோம். இந்த குறவர் குலத்தின் தலைவன் தான் முருகன், இந்த குறவர் நிலத்தின் மகள் தான் வள்ளி. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், கண்டா கடம்பா வடிவேலா வள்ளியின் மணாலனே, இதெல்லாம் இதுல இருந்தா வருது. இந்த இங்க கூடி இருக்கிற எல்லா பயிலும் குறப்பைய மக்கள் தான். அப்புறம் தான் நம்ம அப்புறம் தான் இது. இப்ப பாருங்க, தலைநிலம் குறிஞ்சி, இந்த மலைகள் எல்லாம்,
இங்கு வாழ்ந்த மக்கள் தான் பூர்வீக குடிகள், பழங்குடிகள். அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறோம், காடும் காடு சார்ந்த இடமும். அந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் ஆயர்கள், கோன். நாம் வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ண தொடங்குறோம், அப்புறம் கீழே வர்றோம். அது வந்து வரலாறு, அதை ஆரம்பித்தோம், அதை ஆரம்பித்தோம். இப்ப இந்த இடத்தில் வாழ்ந்த தொல்குடி மக்கள் பழங்குடிகள், ஷெட்யூல் டிரைப்ஸ். இவங்க சொன்னது 1950 நாடு குடியரசு ஆகும் போது 49 வரை இருந்த அந்த பழங்குடிகள் அங்கீகாரம் அதுல இருந்து படுகாசு நீக்கப்படுறாங்க. ஏன் நீக்கினா, என்ன அளவுக்கு நீக்கினா எவனுக்கும் தெரியாது. ஆனால் 1950 இருந்து குடியரசானதிலிருந்து 75 ஆண்டுகளை கடந்து 76 ஆண்டுகளுக்கு மேலாகி சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கிற இந்த நாள் வரை படுகாசு சமூக மக்கள் எங்களை பழங்குடிகளாக அறிவிங்கள் அறிவிங்கள் அறிவிங்கள்னு போராடுறாங்க. பல முறை தேர்தல் வருது, வர்ற தலைவனெல்லாம் நாங்கள் வந்தால் உறுதியாக அறிவிப்போம். வந்தபோதே அறிவிக்கலை, நாங்கள் வந்தால்